கேப்டனை பற்றி மீம்ஸ் போட்டா அதை பார்க்காத ஒருத்தனா சரத்குமார் தான். சரத்குமார் விஜயகாந்தோட கூட்டணி சேர போறாரு சொல்ல முடியாத காலத்தின் கட்டாயம் அப்படி இருந்தா. அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்பா. என் அன்பு சகோதரர், என் அன்பு நண்பர், உங்கள் எங்கள் கேப்டன் அவர்களின் 40 ஆண்டு கலைப்பயணத்தின் மாநாடாக நடந்து கொண்டிருக்கின்ற பாராட்டு வழக்கு வருகை தந்து இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கேப்டன் அவர்களின் இயக்கத்தின் முன்னோடிகளை, கலை உலகத்தைச் சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளை, வருகை புரிந்திருக்கின்ற கேப்டனின் மனசாட்சிகளை, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், பத்திரிகை சகோதரர்களுக்கும், புகைப்பட நிபுணர்களுக்கும், செல்போன் பிரியர்களுக்கும் என் அன்பு கலந்த மாலை வணக்கம். எனக்கு முன் பேசியவர்கள் எல்லாம் கேப்டன் அவர்களை பற்றி, அவர் குணாதிசயங்களை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் நான் வந்து இங்கே இருக்கேன்னா, வேறு வேறு திசையில் அரசியல் பயணம் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மனிதருக்காக வந்திருக்கின்றேன். நல்ல உள்ளம் படைத்த, உண்மையான ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதருக்காக இந்த மேடையில் நான் இருக்கேன். பலரையும் சந்தித்திருக்கின்றேன் இந்த கலை உலகத்தில். எனக்கு வாழ்வு தந்த ஒருவர் என்று சொன்னார் அந்த அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தான். எனக்கு எப்போ இந்த மேடை கிடைக்கும், மீண்டும் என் நண்பருடன் இணைந்து நான் ஏதாவது மேடைகளை பேச முடியாதா, அதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு சுதீஷ் அவர்கள் மூலமாகவும், என் கேப்டன் அவர்கள் மூலமாகவும் இந்த விழாவுக்கு 40 ஆண்டு கால அவரின் கலைப்பயண விழாவில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பலரும் பல விதமாக பேசிக் கொண்டிருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சொல்றேன், முதல்ல சொல்ல வேண்டிய கருத்து, கேப்டனை பற்றி மீம்ஸ் போட்டா அதை பார்க்காத ஒருத்தனா சரத்குமார் தான். இன்னைக்கு சோசியல் மீடியா, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டு, மனிதனை புரிந்து கொள்ளாதவர்கள் எழுவது மீன்ஸ். உனக்கு அவரை முதல்ல தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியாதவரை பற்றி எழுதுவர்கள் முட்டாள்கள் என்று சொல்பவன் நான். ஆக என் கலைப்பயணத்தில் நான் அவருடன் எப்படி பயணிச்சு என்று மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க. அவர் இயக்க தோழர்கள், அவருடன் என்றும் நீங்கள் பயணிக்க வேண்டும். நல்ல மனிதனுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கலை உலகத்தில் நான் வந்த பிறகு ஒரு காலகட்டத்தில், ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு துன்பம் என் வாழ்க்கையில் வந்தது. இந்த மேடையில் நான் வந்து பலருக்கும் சொல்லியிருக்கேன், இந்த மேடையை சொல்வதற்கு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த துன்பமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லும்போது, இனிமேல் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், பணத்தை எல்லாம் இழந்து விட்டோம், மவுண்ட் ரோட்லேருந்து நடந்து வரேன் வீட்டுக்கு, ஆனால் கேப்டன் அவர்களின் மேக்கப் மேன் ராஜு அவர்கள் என்னை ராஜாபாதர் சீட்டு கூப்பிட்டு போகிறார். அண்ணா நீங்கள் வாங்கண்ணே, கேப்டனை போய் பார்த்து ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அன்பு சகோதரர் செல்வமணி இருக்காங்க, அந்த படத்தில் நீங்கள் நடிக்கலாம், வில்லன் வேஷம் வந்து பண்ணலானே, நீங்கள் ஹீரோவாக ஆகணும்னு நினச்சிங்க, வில்லனாக வந்து நடிக்கலானே, ஏதோ ஒன்று பண்ணலானே, வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அன்று துவங்கியது என்னுடைய பயணம். அந்த படத்தில் டப்பிங்லாம் முடிஞ்ச பிறகு என்னை அழைத்து பேசுகிறார்கள் என் அன்பு சகோதரர், சரத் இதில் உனக்கு தான் பேர் வரும்னர். வேறு எந்த ஹீரோன்னு சொல்ல மாட்டாங்க, வேறு எந்த ஹீரோன்னு சொல்ல மாட்டாங்க. வேறு எந்த ஹீரோவாக இருந்தால் முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்கண்ணா, அப்படியா டைரக்டர் படத்தை பார்த்துட்டு அண்ணா அவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, எனக்கு கட் பண்ணிடுறியா சீனெல்லாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சீனெல்லாம் வச்சுக்கங்கன்னு சொன்ன ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். அன்று துவங்கியது அவருடைய என்னுடைய பழக்கம், பழகின விதம். நான் வந்து கேப்டன் பிரபாகர் நடிக்கும் போது கழுத்து உடஞ்சி போச்சு. வேறு ஒரு இயக்கம், வேறு ஒரு தயாரிப்பு கம்பெனியாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி அவர் கழுத்து உடஞ்சிருச்சு, சீனை மாற்றிருக்கு, வேறால் போட்டு எடுத்துடலான்னு சொல்லியிருப்பாங்க. எனக்காக காத்திருந்த ஒருவர் விஜயகாந்த் அவர்கள். சரத் பார்த்துக்கோங்க, அடிபட்டிருக்கு, கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க, பத்திரமா பண்ணுங்க அப்படின்னு மனிதனை நேசிக்கின்ற ஒரு மனிதனுக்காக இங்கே நம்மலாம் வந்திருக்கோம். உண்மையான மனிதன் கலை உலகத்தில், சத்யராஜ்சால நண்பர்கள் தான், கலை உலகத்தில் நான் விரும்புகின்ற ஒருவர் என்று சொன்னால், உண்மையாக உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து சொல்கின்றேன், நல்ல மனிதன், மனிதர்களுக்காக உதவுகின்ற ஒரு மனிதன்,
வள்ளல் குணம் படைத்த ஒருவர் என்று சொன்னால் அது விஜயகாந்த் அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. என்னை பத்தி பெருமையா சொல்லணும்னா ரெண்டு மூணு பேர் இருக்கும் கலை உலகத்துல. அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பழகி பல கதாநாயகர்கள் நடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு கதாநாயகனாக இருந்து கொண்டு மற்றொரு கதாநாயகன் வந்து கொண்டு இருக்கிறான், பின்னாடி வேகமா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அவர் வளத்துடன் நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்ல எனக்கு போன் பண்றாங்க, பண்ணி விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறார்கள், சரத் இந்த கதை உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க பண்ணுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. இனி ஒரு கதாநாயகன் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் ஒரு கதை சொன்னால் அது உங்களுக்கு நல்லா இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு கதாநாயகன் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? பஸ் சொல்ல மாட்டாங்க. அது சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்றால் அன்று சொல்றார். எப்படி சொல்கிறார் என்றால், நாளைக்கு சரத்குமார் வளர்ந்து விடுவாரே, என்னை விட மிகப்பெரிய கதாநாயகன் ஆகிவிடுவாரே, அதை பத்தி அவர் கவலை கிடையாது. ஒரு மனிதனை வளர்த்து விட வேண்டும், உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் விஜயகாந்த். அந்த விஷயத்தில் மட்டும் நான் அவரை மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையில் எனக்கு வாழ்வு கொடுத்த ஒருவர், மறக்க மாட்டேன். அது இந்த மேடையில் தைரியமா சொல்றேன். அரசியல் பயணத்தில் வேறு வேறு திசையில் போய் கொண்டிருக்கலாம், எண்ணங்கள் ஒன்று. அந்த எண்ணம் இருவரும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், அந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் நினைக்கிறோம். எல்லாரும் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுற குணம் அவருக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்காது. தனித்தனியா போய் கேரமில் உட்காந்து சாப்பிடுற காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடுவோம். இன்னைக்கு இப்ப ஹீரோவே பார்க்க மாட்டேன்றார் ஒருத்தரை. எல்லாரும் எப்படி இருக்காங்க, சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடிய இடம் ராஜாபாதர் ஸ்ட்ரீட். உணவில்லை என்று சொன்னால் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே சாப்பாடு இருக்கும். பசியோடு இருந்தீங்கன்னா உண்டுகின்ற இடம் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டாக இருக்கும். அங்கே யார் இருக்கா? விஜயகாந்த் சார். ஆக என்னை பொறுத்தவரை கலை உலக பயணத்தில் பார்த்தீங்கன்னா பல படங்கள் அவரோட நடிச்சிட்டேன். அந்த பல படங்கள் நடிக்கும் போது, அந்த புலன் விசாரணை நடிக்கும் போது கிளைமேக்ஸ் போயிட்டு பார்க்கும்போது எனக்கே என்ன சார் அதிகமாக அடி வாங்குற மாதிரி இருக்கா, கதாநாயகர் ஓவராக அடி வாங்கக்கூடாது சார் அப்படின்னா இதுதான் நல்லாயிருக்கும், என்னை அடிக்க அடிக்க அதுக்கப்புறம் நான் திருப்பி அடித்தாதான் நல்லா இருக்கும்னு. அந்த மாதிரி குணம் யாருக்கும் கிடையாது. பலருக்கு குணம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அவங்களாம் என்ன சொல்ல மாட்டேன், இந்த மேடம் எனக்கு சொல்லக்கூடாது. பல பேர் நல்லவங்க மாதிரி இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களாம் நல்லவங்க கிடையாது. அவங்களாம் வீரர்கள் இல்லாத களத்திலே வீரர்களாக வர முடியாமல் வீரர்கள் இல்லாத களத்திலே வீரர்களாக வருபவர்கள். போருக்கு செல்பவன் படைகள் இருந்தால் எதிரிருக்க படை வந்து பலமான வலிமையான படை இருக்கும் போது போருக்கு செல்ல வேண்டும். வலிமை இழந்த பிறகு அங்கு போருக்கு வருவான் வீரனாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வீரர்கள் இங்கு இல்லை. இங்கு இருக்கிற எல்லாரும் சத்யராஜா இருக்கட்டும், விஜயகாந்த் சார் இருக்கட்டும், என்னை உள்பட உண்மையான வீரங்க நாங்களாம். உங்களுக்காக தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க வீரர்கள். ஆக நாம் ஒன்றுபடும் போது தமிழகம் சிறப்பாக இருக்கும். உடனே அன்பு பத்திரிகை சகோதரர்கள்லாம் உடனே பத்திரிகை எடுத்து எழுதிடாதீங்க, சரத்குமார் விஜயகாந்தோட கூட்டணி சேர போறாரு சொல்ல முடியாத காலத்தின் கட்டாயம் அப்படி இருந்தார். நடிகர் சங்க திறமையை தானே நடத்திட்டு இருந்தோம். சரத் கொஞ்சம் பாருங்க, நான் செயலாளராக இருக்கும்போது ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி நான் பேச விரும்பல, ஏன்னா நடிகர் சங்க உறுப்பினர் நான் இல்லை. இப்போ தூக்கி வெளியே போட்டேன், அதில் தூக்கி வெளியே போட்டோம் வந்து நடிகர் சங்கத்தை பத்தி பேசினா நாளைக்கு இருக்கிற படத்தையும் பிடிக்கிறாங்க. ஏன்னா தமிழில் நடிக்கிறது இல்லைண்ணா, அதை தெலுங்கு மலையாளம் கன்னடத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேன். சத்யராஜ் சார் நானும் ஒரு படம் நடிக்கலான் இருக்கோம், கதை கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா என்னையே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை, நாங்கள் தலைவராக அவர் இருக்கும்போது செயலாளர் இருக்கும்போது யாரையும் அப்படி பண்ணல நாங்கள். ஆக அது வேற கதை, விட்டுலாம். என்னை பொறுத்தவரை இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. கேப்டன் அவர்கள் பல்லாண்டு பல நாட்கள் நல்லா இருந்து தமிழக மக்களுக்கு நீங்கள் சேவை புரிய வேண்டும். சேவை ஒன்று தான் உங்கள் மனப்பான்மை என் மனப்பான்மையும் கூட. தமிழ் இனத்தை காக்க வேண்டும், தமிழர்கள் காக்க வேண்டும். உண்மையில தைரியசாலி காப்பாத்திரம் உங்களுக்கு ஒண்ணுனா, அருவாலை கொண்டு வெட்ட வரானா விஜயகாந்த் முன்னாடி பாரு, சரத்குமார் முன்னாடி பாரு, சத்யராஜ் முன்னாடி பாரு, எவனும் நிற்க மாட்டான். ஒளிஞ்சு ஓடுறவன் நிறைய பேர் இருக்கான் தமிழகத்துல. உண்மையான வீரர்களை நீங்கள் பாருங்கள், உண்மையான தலைவர்களை பாருங்கள். யார் தமிழன், யார் தமிழ் உணர்வு கொண்டவன், யார் உண்மையாக தமிழ் இனத்திற்காக பாடுபடுகிறான் என்று சிந்திச்சு பாருங்க. உண்மையானவங்க நம்புங்க. இன்னைக்கு வெற்றிடம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது 40வது ஆண்டு கலை விழா, 40வது ஆண்டு கலை பயணமாக இருந்தாலும் இந்த வெற்றிடம்லாம் இல்லை. இருக்கிறவங்களும் அடையாளம் காட்ட தெரியலையா உங்களுக்குலாம்? இருக்கிறாங்க எல்லாரும், அடையாளம் காட்ட தெரிந்து கொள்ளுங்கள். யார் வருகிறார்களோ அவரை அடையாளம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, கலை உலகத்தின் 40 ஆண்டு காலம் மட்டுமல்ல, தொடர்ந்து பல்லாண்டு பல நூறாண்டு
கேப்டன் அவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டு எங்களை எல்லாம் எங்களை விரும்பி வாழ்கின்ற ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் பற்றி இந்த மீம்ஸ் போடுறவன் இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது மேற்கொண்டு அவரை வளர செய்யும், மேற்கொண்டு அவரை வாழ்த்தி கொண்டு இருக்கும், நல்ல உள்ளங்கள் அவரை வாழ்த்தி கொண்டு இருக்கும். நான் உண்மையே சொல்கிறேன், ரொம்ப பெருமை. நான் வந்து திருமதி விஜயகாந்த் அவர்களும் சொல்லிக்கிறேன், சரத்குமார் இந்த மேடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ இல்லையோ, நான் ஆசைப்பட்டேன். இல்லை அங்கே போனால் அரசியல் கூட்டமாக இருக்குமே, இது அரசியல் கட்சியின் மாநாடாக இருக்குமே, அந்த மாநாட்டில் போய் சரத்குமார் என்ன பண்ணுவார், வருத்தப்படுறாங்க அப்படின்னா எங்கள் இயக்கத்தின் சகோதரர் வருத்தப்பட மாட்டாங்க. காரணம் அவர்களுக்கு தெரியும், நான் அவருடைய நண்பர் என்று. சட்டமன்றத்தில் பேசுவேன், அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்பா, சட்டமன்றத்தில் பேசிதான் ஆகணும். அதெல்லாம் அவர் உண்மையிலே மனசில் வச்சிருக்க மாட்டார். காரணம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், இந்த மேடையில் என் தாயார் இருந்தவுடன் முதல் அலைபேசி அங்கே தான் வந்துச்சு, அதுதான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதனால் நல்ல மனிதன். நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, படம் வந்துருச்சே, கட் அவுட் வைக்கிறீங்க, பால் அபிஷேகம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்ன பண்ணுறார் விஜயகாந்த், உங்கள் என்ன பண்ணுறார் சரத்குமார், உங்களுக்கு என்ன பண்ணுறார் சத்யராஜன் கேட்டால், உங்களை நல்ல மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற இடத்துல நீங்கள் அனைவரும் இருக்கிறீங்கன்னு சொல்லி பல்லாண்டு பல பேர் பல புகழ் பெற்று முன்னெல்லாம் என்றும் அன்பு சகோதரர், அன்பு இனிய நண்பர், என் உயிர் நண்பர் என்று சொல்கின்ற விஜயகாந்த் அவர்களுக்கு என்றும் ஆதரவோடு இருந்து அவர்கள் குடும்பத்தை விரும்பி அவள் என்றும் அவர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், விஜயகாந்த் சார் நல்லா இருக்கணும், அவங்க மனைவி நல்லா இருக்கணும், அவரை சார்ந்திருக்கின்ற மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் சொல்லி இந்த மேடையில் நான் இந்த உறுதியோடு சொல்கின்றேன். என்னை பொறுத்தவரை இந்த விஜயகாந்த் அவர்களை பற்றி மீம்ஸ் போடுறவர்கள் சொன்ன தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தகுதி இல்லை அவரை பற்றி பேசுவதற்கு என்று. என்கிட்ட காமிச்சா பார்க்க மாட்டாரு, வீட்டில் காமிச்சாவோட தூக்கி போட்டுருவேன், அந்த அளவுக்கு எனக்கு கோபம் வரும், உண்மையில சொல்றேன். ஆகவே இந்த மீம்ஸை பற்றி நீங்கள் வந்து விரிவே விளக்கமே கொடுக்க வேண்டாம், விளக்கம் கொடுக்குற இடத்துல நீங்க இல்லை, அவன் விளங்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான், இல்லாட்டி அவன் விளங்காம போயிடுவான். ஆக நல்ல மனிதர்களை நீங்கள் இந்த மேடையில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நல்ல உள்ளங்கள் அவரோடு இருந்தவங்க எல்லாம் அந்த மேடையில் உட்காந்துருக்காங்க, இருந்து கொண்டே இருக்கிறார்கள், தூரத்தில் இருந்தால் கூட அவரை விரும்பி அவரை அவருடைய ரசித்து கொண்டிருக்கின்ற மக்கள் அமர்ந்திருக்க மேடையில் நான் வந்து இங்கு அவரை வாழ்த்து செல்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வாழ்க விஜயகாந்த், வாழ்க கேப்டன், வாழ்க தமிழினம் என்று கூறி, ஜாதி மத மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் பாடுபட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.